கொடியம்குளம் என்கிற அந்த ஊரில் ஒரு சக மனிதர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட மிக கொடூரமான அரச பயங்கரவாதம் என்பது ஒரு சாதிய பயங்கரவாதமாக இருந்துச்சு. இது ஒரு சாதி வெறி திரைப்படம் என்று பார்ப்பவர்கள் இழிவானவர்கள். உரிமை அல்லது விடுதலை என்பது அது சும்மா வராது, ஒரு போருக்கு பின்னால் தான் வரும். இந்த கருணன் திரைப்படத்துக்கு எதிராக பேசுகிறவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாமே உயர் ஜாதி பார்ப்பனிய இந்துத்துவ சிந்தனையாளர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்து கடுமையான விமர்சனங்களெல்லாம் முன்வைக்கிறாங்க. இது போன்ற திரைப்படங்கள் அடுத்தடுத்து வரணும், சாதியை வேற எடுக்கணும். 97 திமுக ஆச்சு, 90 திமுக ஆச்சு, ஏன் திமுகவை குறிவைக்கிறாரு? ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இந்த கோமதி நாயகம் வந்து அது சாதி கலவரம் இல்லை என்று சொன்ன போது அதை திமுக மறுத்தது, ஏற்க மறுத்தது. திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் தென் மாவட்டங்கள்ல கடுமையா முன்வைத்தது கொடியன்குளம் படுகொலையை தான் முன் வச்சாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் திமுக அந்த அந்த கோமதி நாயகம் அறிக்கையை வெளியிட்டார்களே ஒழிய அதற்கான தீர்வு எதையுமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அதே மாதிரி பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி மதிப்புக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின், அது திமுக ஆட்சியில் நடக்கலை, அது அதிமுக ஆட்சியில் நடந்தது, ஏன் திமுக ஆட்சியில் வந்து எந்த சாதிய வன்கொடுமையும் வந்து நடக்கலையா நான் கேட்குறேன். பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்திருக்கிற போது தானே வந்து தஞ்சை மாவட்டத்தில் கீழே வெண்மணியில் 46 பேரை சிறு குழந்தைகள் கற்பிணி பெண் வரைக்கும் ஒரே குடிசைக்களை வச்சு நெருப்பு வச்சு கொளுத்துனாங்க, என்ன நீதி கொடுத்துச்சு திமுக? அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அண்ணா என்ன நீதி கொடுத்தாரு? இந்த சம்பவத்துக்கும் கோபாலசாமி நாயுடுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை செஞ்சீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் மட்டும் என்ன யோக்கியம் நீங்கள் நான் கேட்குறேன். இல்லை, அது நீதிமன்ற தீர்ப்புன்றாங்களே, அந்த நீதிமன்ற தீர்ப்பை கொடுப்பதற்கான அழுத்தத்தை கொடுத்தது திமுக தான். ஏ, திமுக ஆட்சியில் எந்த சாதி கலவரமும் நடக்கலையா? துப்பாக்கி சூடு நடத்தி நீங்கள் யாரையும் கொல்லலையா? நான் கேட்குறேன், திமுகவும் அதிமுகவும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அழித்து ஒழிப்பதில் ஒன்றா தான் நின்று இருக்கு, உயர் ஜாதிக்காரர்களோடு கைகோர்த்து தான் நின்று இருக்கு. இதுதான் வரலாறு. தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு அடர்த்தியான சிந்தனையாளர், ஒரு ஆளுமையான சிந்தனையாளன். வணக்கம். வணக்கம் தம்பி. சமீபத்தில் வெளிவந்து ஒரு ஆதரவையும் எதிர்ப்பையும் சந்திச்சுட்டு வர்ற கர்ணன் திரைப்படம், அது ஒரு ஜாதி வெறி படம், ஜாதி வெறியை தூண்டுகிறது அப்படின்னு ஒரு தரப்பு குற்றச்சாட்டுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஜாதி வெறியை தூண்டுதா? இல்லை, நிச்சயமாக வந்து அது வந்து சாதி வெறியை தூண்டலை. சாதி வெறியோடு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உட்பட்ட மக்களினுடைய வலியை காயத்தை அது பதிவு செய்திருக்கிறது. இது வந்து சாதி வெறியை தூண்டுது அப்படின்னு வந்து இதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது. இதை வந்து நீங்கள் இப்போ வரலாற்றில் நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிண்டஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் ஒரு யூதராக இருக்கிற ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் வந்து அந்த படத்தை வந்து எடுக்கிறார். ஜெர்மனியில் ஹிட்லரினுடைய வம்சாவளியினர் யூத மக்களே இல்லாத ஒரு பூமியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி யூதன் வரைக்கும் அழிக்கணும்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்களை அழித்து ஒழித்த போது அவங்கள் தெரித்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு நாடோடிகளாக ஓடினாங்க. அதிலிருந்து ஒரு உருப்பட்டு வந்த ஒருத்தன் ஒரு திரைக்கலைஞனாக வளர்ந்து வந்து தன்னுடைய இனம் அனுபவித்த அந்த கொடுமையை வழியை உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து சொன்னபோது அந்த படத்தை பார்த்த யூத மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள். அந்த படத்தை பார்த்த ஹிட்லரினுடைய வம்சாவளியினர் யாரும் யூத மக்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக யாரும் வந்து அந்த வெறி இன வெறியோடு யாரும் வெளியில் வரலை. தலை கவிழ்ந்து நம்முடைய முன்னோர்கள் சக மனிதர்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுருக்காங்களேன்னு வெக்கப்பட்டு தான் வந்து எல்லாம் வெளியில் வந்தாங்க. அதுபோல் கொடியம்குளம் என்கிற அந்த ஊரில் ஒரு சக மனிதர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட மிக கொடூரமான அரச பயங்கரவாதம் என்பது ஒரு சாதிய பயங்கரவாதமாக இருந்துச்சு அது. அப்போ இன்றைக்கு அந்த பயங்கரவாதத்துக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவர்களுடைய இளைய தலைமுறை படித்த தலைமுறை அந்த படத்தை பார்த்து நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு மோசமான மனிதத்தன்மையற்ற செயலை செய்திருக்கிறார்களே என்று அவர்கள் வருந்தி வெளியில் வரணும். அதே நேரத்தில் இந்த காயத்துக்கு உட்பட்ட வலிக்கு உட்பட்டவர்கள் ஆண்டாண்டு காலமாக அதை ஒரு வன்மமாக மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்களே, அந்த வன்மத்தை குறைக்கணும், அவங்களுக்கு ஒரு வெற்றி அடைந்து விட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. இரண்டு தரப்பினரையும் சமாதானப்படுத்துகிற திரைப்படம் தான் கர்ணனே ஒழிய
அது ஒருபோதும் சாதி வெறியை தூண்டுகிற திரைப்படம் இல்லை. நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை ஒட்டி, அந்த நிகழ்வை நேரடியாக அவங்க வந்து சொல்லலை, அந்த நடந்த வரலாற்று நிகழ்வை ஒட்டி ஒரு கலைநயத்தோட எந்த கொடுமை செய்தவர்களுக்கும் உணர்கிற வகையில், அனுபவித்தவர்களும் அதை மீளாய்வு செய்து உணர்கிற வகையில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்க ஒழிய, இதை சாதி வெறியோடு இந்த திரைப்படத்தை பார்ப்பவர்கள், இது ஒரு சாதி வெறி திரைப்படம் என்று பார்ப்பவர்கள் இழிவானவர்கள். அவர்கள் சாதி வெறியை இன்னமும் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த எண்ணம் வந்து உருவாகும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. இப்போ தமிழ் சமூகத்தால் ஒரு அறியப்பட்ட இயக்குனர், நீங்கள் ஒரு இயக்குனராக இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த படம் வந்து எப்படி இருக்குது? இந்த திரைப்படம் வந்து ஒரு இயக்குனராக நான் அந்த திரைப்பட இயக்குனர் மீது கடுமையான பொறாமை கொள்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு ஒரு ஆகச்சிறந்த ஒரு திரை மொழியை வந்து அவர் கையாண்டிருக்கார். படத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் தான் நமக்கு வந்து தெரியுது படம் பார்க்கும்போது, ஆனால் சொல்லாத பல செய்திகளை அந்த படத்துக்குள்ளே வந்து அவர் வச்சுருக்கார். உதாரணத்துக்கு, அந்த காவல்துறை உயர் அதிகாரி அந்த இடத்துக்கு வர்ற ஒரு ஆள் அங்கே நடந்த சம்பவங்கள் பற்றி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் வந்து சொல்லுவார், ஆக இது பஸ்ஸு வேண்டாங்கிற கூட்டம் இல்லை, இது பஸ்ஸு வேணுங்கிற கூட்டம் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார். இந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்குது பாருங்கள். அதை தெரிந்தவர்களுக்கு அந்த இடத்துலையே அந்த அந்த வசனத்தை கேட்ட உடனேயே நமக்கு ஒரு பெரும் பூரிப்பு வந்து ஏற்படுது. ஒரு இயக்குனர் எவ்வளவு இந்த சமூகத்தை கூர்ந்து கவனித்திருந்தால் சில விடயங்களை சொல்லாமல் அவன் வந்து சொல்கிறான். சரி, பஸ்ஸு வேணாங்கிற கூட்டம் இல்லை இது அப்படிங்கிறது ஒரு சாதியினரையும், பஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்கிற கூட்டம் இது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாதியினரையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இயக்குனர். சாதியை சொல்லலை, ஆனால் அந்த இந்த வசனத்தின் மூலமாக அவன் சொல்கிறான். சாரி, பஸ்ஸு வேணாங்கிற கூட்டம் யார் அப்படின்னு கேட்டால், வீரன் சுந்தரலிங்கனாரினுடைய பெயரில் ஒரு பேருந்தை வந்து தமிழக அரசு இயக்கிய போது, ஒரு தாழ்த்தப்பட்டவன் பேரில் வர்ற பேருந்து எங்கள் ஊருக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பேருந்துகளை எல்லாம் அடித்து நொறுக்கி நெருப்பு வச்சு கொளுத்திய கூட்டம் பஸ்ஸு வேணான்னு சொல்கிற கூட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? பஸ்ஸு வேணுங்கிற கூட்டம் என்ன? ஊருக்குள்ளே வர்ற பஸ்ஸு எங்கள் ஊர்லேயும் நின்று போகணும் அப்படின்னு சொல்கிற கூட்டம். இதை வந்து எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறான். எனக்கு பின்னாடி வந்த ஒரு இயக்குனர், ஒரு இளம் தம்பி, இவ்வளவு நேர்த்தியாக கவித்துவமாக பல விடயங்களை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார். அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, படத்தை வந்து சும்மா மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லாமல் ஒரு யானை வருது, சம்மந்தம் இல்லாமல் கால் கட்டப்பட்ட ஒரு 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 கழுதை, அது கழுதை வருது, ஒரு குதிரை வருது, அப்புறம் வந்து மீனை வந்து வெட்டுறேன். எங்கிட்டயே ஒரு நண்பர் வந்து சொன்னார், என்னங்க மீனெல்லாம் எங்கெங்க யாருங்க வெட்டுறது, அதுக்கு அந்த வாழெல்லாம் வந்து படத்தில் அப்படி இப்படிலாம் சொன்னார். ஆனால் அது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? உரிமை அல்லது விடுதலை என்பது அது சும்மா வராது, ஒரு போருக்கு பின்னால் தான் வரும். ஒடுக்கப்பட்ட மக்கள் வெகுண்டு எழுகிற போது அவர்களுக்கான விடுதலையை அவர்கள் ஒரு யுத்தம் நடத்தி பெறணும் அப்படின்னு சொன்னால், யுத்த களத்தில் பயன்படுகிற ஆயுதங்கள் தான் வாள், யானை, குதிரை, இதெல்லாம் வந்து யுத்த களத்தில் நிற்பவை. அப்போ ஒரு அந்த அந்த கிராமம், அந்த அந்த கதாநாயகன், இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தினுடைய கதாநாயகன் தனுஷ். இப்படியான ஒரு கதையை போய் எந்த கதாநாயகன்ட்ட சொன்னாலும் அவன் முதல்ல அதை வந்து உள்வாங்கிக்கவே மாட்டான். அவனுக்கு வந்து தன்னை வந்து ஒரு லோ ஆங்கிளில் ஹை ஸ்பீடில் அப்படி வர்றது மாதிரி ஒரு அப்படி தான் இன்றைக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாக குட்டிச்சவராகி போய் கிடக்கு தமிழ் சினிமா. இந்த சூழலில் தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்வு செய்து அசுரனுக்கு அப்புறமா இன்னொரு சாதியை சம்மந்தப்பட்ட ஒரு கதையை ஏற்று அந்த கதாநாயகன் நடிச்சிருக்கான்னா, உண்மையாகவே தனுஷ் வந்து போற்றுதல்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான நடிகன் அப்படின்னு தான் வந்து நம்ப வேண்டியிருக்கு. அந்த தனுஷ் வந்து உட்கார்ந்து அந்த கழுதையினுடைய அந்த காலில் கட்டியிருக்கிற கயிறை வந்து ஒரு கல்லால் நச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் காதுபட அவனுக்கு தெரிய ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும். அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா, அந்த பேருந்து தன்னுடைய நிறைமாத கற்பிணியாக இருக்கிற தன்னுடைய தாயை ஏற்றுவதற்கு நிற்கலை அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் ஒரு கல் எடுத்து ஒரு சின்ன பையன் அடிச்சிருவான் கோபத்தில். பேருந்து நிற்கும், கண்டக்டர் டிரைவர் இறங்கி வந்து யாரா பஸ்ஸை உடைச்சதுன்னு ஒரு கலவரம் அங்கே வந்து உருவாகி அங்கே ஒரு பெரிய நெருப்பு பத்துற அளவுக்கான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதும் தனுஷ் அந்த கயிறை ஒட்டச்சிக்கிட்டே இருப்பான்.
விட்டுட்டு ஓடி வந்திருக்கலாம், தடுக்கிறதுக்கு வந்திருக்கலாம், அல்லது தகராறு பண்ண வந்திருக்கலாம். ஆனால் அவன் கட்டுமையான முயற்சியில் திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டே இருப்பான். அவன் நீண்ட நேரம் காட்டிக்கிட்டே இருப்பார். இங்கே கலவரம் நடந்து அட்டிச்சு ரத்த கலரி நடக்கும் போதும் உடைச்சிட்டு அந்த காலை கழுதைய காலை வந்து வெட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் கதாநாயகன் அங்கேருந்து எரிந்து வர்றான். அந்த குறியீடு இருக்கு பாருங்க, அந்த கழுதை அந்த ஊரை காலை கட்டி அந்த ஊரை சுற்றி சுற்றி வந்ததும் இப்பொழுது அந்த கதிரை கழுதையினுடைய விடுதலை அடைந்து அந்த கழுதை ஓடுவதும், அதே நேரத்தில் விடுதலைக்கான ஒரு யுத்தம் அந்த ஊரில் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதும் ரொம்ப பிரமாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி திரைப்படத்தில் கதாநாயகத்தனம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அக்ரகுரசோவா படம் பார்த்தது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அக்ரகுரசோவா படத்தில் தான் கதாநாயகத்தனம் இருக்காது. ஒரு போராட்டம் அப்படின்னு வரும்போது கூட செவன் சாமுராயில் வந்து சொல்லுவான், இந்த ஊர் மக்கள் ஒருங்கிணைஞ்சு நிற்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் வெல்ல முடியாதுன்னு சொல்லுவான். தமிழ் சினிமா கதாநாயகர் எந்த யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும், மக்கள் ஒருங்கிணைந்து நம்மளோடு களத்தில் நின்றால் மட்டும்தான் நம்ம வெல்ல முடியும்னு சொல்லி அந்த படத்தில் சொல்லுவான். அது மாதிரி தான் தனுஷ் வந்து ஒரு ஆளாக போய் அந்த பஸ்ஸை அடித்து உடைக்கலை, உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற பஸ்ஸில் ஏறி தனுஷ் வந்து உடைக்கிறான். அதே மாதிரி அந்த காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கிற போதும் தனுஷ் ஒரு ஆள் போய் அடித்து நொறுக்கி ஹீரோயிசம் பண்ணலை, மக்களோடு போய் தான் வந்து அடித்து நொறுக்கிறான். ஸோ அந்த அந்த ஊர் அந்த பொடியன் குளம்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊரின் ஒரு ஆளாக தான் அந்த நம்முடைய கதாநாயகன் வந்து இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாகவே இந்த பாத்திர படைப்பு அது நகர்ந்த விதம் இதெல்லாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமையை வந்து ஏற்படுத்துச்சுன்னு வைங்களேன். வரலாற்றில் எப்போவோ இப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்குது, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை திரும்பவும் நினைவூட்டி ஒரு வன்முறை காட்சிகள் இடம்பெற வைக்கிறது வந்து திரும்பவும் அந்த கலவர உணர்வுகளை வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்களே. இல்லை, அதை தான் நான் முதல்ல சொன்னேன். என்னன்னா, அடிபட்டு ரணத்துக்கு உட்படுத்தப்பட்டு காயப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு அந்த அந்த அடிக்கான பதிலடி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதை யார் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னா ஒரு கலைஞனால், ஒரு கலை படைப்பால் தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார் தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு திரையில் வந்து ஒரு தீர்வை சொல்கிறான், ஒரு வெற்றியடைந்த ஒரு குதூகலத்தை சொல்கிறான். அது வந்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் தண்ணி ஊற்றி அணைக்கிறது மாதிரியான ஒரு செயல்தானே ஒழிய, உண்மையாகவே அது வந்து திரும்ப வந்து அந்த திரியை தூண்டி விடுற விஷயம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இது போன்ற மிருகத்தனமாக நடந்து கொண்ட சமூகத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, இது ஒரு அவமானமாக இப்படி வந்து செஞ்சுருக்காங்களே நம்மளுடைய முன்னோர்கள், இனி அப்படி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வைத்தான் ஏற்படுத்துமே ஒழிய, ஒருபோதும் திரும்ப அதே மாதிரி கொடியங்குளம் மாதிரி பல இடங்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவங்க இறங்க மாட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது, திருப்பி அடிக்க வேண்டிய வரலாற்று கடமை பெற்றிருக்கக்கூடிய சமூகத்தினரை சமாதானப்படுத்துவது. அதுதான் இந்த படம் வந்து ரொம்ப சரியாக செஞ்சிருக்கு அப்படின்னு என் போன்றவர்கள் நினைக்கிறோம். இப்போ பல்வேறு படங்கள் வந்து வந்திருக்குது, 90களிலிருந்து தேவர் மகன் வந்திருக்குது, சின்ன கவுண்டர் வந்திருக்குது, ராசுப்படையாச்சி வந்திருக்குது, இப்படி பல்வேறு படங்கள் வந்திருக்குது. ஆனால் ஒரு கர்ணனும் ஒரு காலா ஒரு அசுரன் இந்த மாதிரி படங்கள் வர்றப்போ மட்டும் இப்படி ஒரு தீவிரமான எதிர்ப்பு இருக்குது, இது எதனால்? இது சாதிய கட்டமைப்பு தான் இந்த சமூகம், புரியுதுங்களா உங்களுக்கு? அதை விட ரொம்ப மிக முக்கியமானது என்னென்னா, இந்துத்துவ சிந்தனைகள். இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து ஒட்டுமொத்த இந்துத்துவவாதிகளும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் சூழ்ந்து நிற்கிது தமிழகத்தை. தமிழகத்தை அவர்கள் எப்படி கூறு போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சாதி சாதியாக பிரிக்கணும், ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சங்கத்தை உருவாக்கணும், அதன் மூலமாக மனு தர்மத்தை சனாதன தர்மத்தை வேரூன்ற வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த நிலப்பரப்பு சாதியம் அற்ற நிலப்பரப்பாக, சாதி உணர்வு இல்லாத ஒரு நிலப்பரப்பாக இந்த நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ சாதி தான் அவர்களுடைய மூலதனம், சாதியை வச்சு தான் மனிதர்களை கூறு போட முடியும். அங்கு சாதி மேலே நின்று தான் பார்ப்பனியம் பிராமணியம் தலைச்சோங்கி நிற்கும். அதனால் இந்த சமூகத்தை எப்போ பார்த்தாலும் அவர்கள் சாதி சமூகமாக மாற்றி அமைக்க திட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் சாதிய உயர்வு சாதிய பெருமை பேசுகிற திரைப்படங்கள் வருகிற போது அதை வந்து தூக்கி பிடிக்கிற பிராமணியம் இந்துத்துவம், சாதிய எதிர்ப்பு திரைப்படங்கள் வருகிற போது அவற்றை மறுத்து அது தப்பு அது அவசியம் இல்லை அது தேவையற்றது இப்பெல்லாம் யார் சாதி பார்க்குறான்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களெல்லாம் இந்துத்துவவாதிகளாக தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட பொது தளங்களிலும் சரி,
இணையதளங்களிலும் சரி இந்த கருணன் திரைப்படத்துக்கு எதிராக பேசுகிறவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே உயர் ஜாதி பார்ப்பனிய இந்துத்துவ சிந்தனையாளர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்து கடுமையான விமர்சனங்களெல்லாம் முன்வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த திரைப்படம் ஏற்படுத்துகிற அதிர்வு இருக்குல்ல, இது அவர்களை ஆட்டம் காண வைக்குது. இது போன்ற திரைப்படங்கள் அடுத்தடுத்து வரணும், சாதியை வேற எடுக்கணும். இது எந்த வகையில் வந்து ஜனநாயகம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் ஒரு செல்லாக ஜனிக்கிற போதே அதன் மீது ஒரு சமூக குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. அது என்ன குற்றச்சாட்டு? சாதிய இழிவு என்கிற அந்த குற்றச்சாட்டை சுமந்து தான் அந்த குழந்தை பிறந்து வருது. உலகம் முழுவதும் குழந்தைகள் குழந்தைகளாக பிறக்கிற போது இந்திய சமூகத்தில் மட்டும் குழந்தைகள் சாதியாக பிறக்குதே, அது எவ்வளோ பெரிய இழிவு! இந்த இழிவை என்னைக்கு இந்த ஈனர்கள் உணர்வார்கள் சொல்லுங்கள். அப்போது கர்ணன் போன்ற திரைப்படங்கள் வந்து சாதி வேண்டாம், சாதி சமநிலையை உருவாக்கு, சாதிய வன்முறையை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வர்ற திரைப்படங்களை நீங்கள் சாதி உணர்வுள்ள திரைப்படம் அப்படின்னு நீங்கள் வந்து விமர்சித்தா என்ன நோக்கம் உங்களுடைய நோக்கம்? அப்போ சாதி இந்த சமூகத்தில் இருக்கணுமா? சாதி வேண்டான்னு சொல்கிறவனெல்லாம் பகையாளியா உங்களுக்கு? அதைத்தான் நம்ம வந்து தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இடைநிலை சாதியைச் சேர்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும். இது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல இந்திய சமூகத்தில் சாதிய கலவரங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோ அங்கெல்லாம் பின்புலத்தில் இருந்து அந்த கலவரத்தை தூண்டி விட்டது யார் அப்படின்னு பார்த்தா இந்துத்துவ மனு தர்ம பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் தூண்டி விட்டுருக்கும். இதை நீங்கள் வந்து அதை ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், அந்த நீதித்துறையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இந்த மாதிரியான அநீதிகளுக்கு எதிராகவே செயல்பட்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பண்ணி விட்ருவாங்க. இதையெல்லாம் கண்டுணர்ந்து தான் இன்றைக்கு செயல்பட வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து கல்வியை பாருங்கள், ஒரே இந்தியா அப்படின்னு சொல்லி கல்வியில் கொண்டாந்து இந்துத்துவ சிந்தனைகளை கொண்டாந்து திணிக்கிறான். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாம் பஜனை பாடணும், காலையில் பஜனை பாடிட்டு பள்ளி கிளாஸுக்கு போகணும், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய அடையாளங்களையும் அழித்து ஒழிக்கணும். இந்த இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சாதியை சட்டப்படுத்துவது, சாதியை ஆம் அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளையவும் ஒற்றுக்கொள்ள வைப்பது அப்படிங்கிறது. அவன் தான் சொல்கிறான் கர்ணன் படம் சாதி படம் அப்படின்னு, வேறு யாரும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சிட்டு ஆதிக்க சாதி பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தை புரிந்து கொண்ட பிள்ளைகள் எவரும் கர்ணன் படத்தை எதிர்க்கலை. அதனால தான் அந்த திரைப்படம் இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நான் கருதுகிறேன். இப்போ இந்த திரைப்படம் வந்து உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூழலில், ஜெயலலிதா ஆட்சி காலம் 95 தான் கொடியங்குளம் கலவரம் வந்து நடந்தது, இதை 97 அப்படின்ற காட்ட வேண்டிய அவசியம் எங்கே அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. உதயநிதி, திமுகவை சேர்ந்த உதயநிதி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, 2 பிறகு இப்போ 90களின் பிற்பகுதி அப்படின்னு மாற்றம் செஞ்சுருக்குது. திரும்பவும் இந்த விமர்சனங்கள் வந்து அடங்காமையே இருக்குது. 97 திமுக ஆச்சு, 90 திமுக ஆச்சு, ஏன் திமுகவை குறிவைக்கிறாரு? எனக்கு அது ஏன் குறிவைக்கிறார் இயக்குனர் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கிற போது வரலாற்றை மாற்றக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். தம்பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஏன் அவர் வந்து அதை 95 பேச பயப்படுறாரா அல்லது பேச வேண்டாம் என்று ஏன் நினைக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல விரும்புவது அதுதான், வரலாற்றை ஒருபோதும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். நடந்த உண்மைகளை உண்மைகளாகவே சொல்லுகிற போது தான் எதிர்காலம் உங்களை தூற்றாது. இல்லை அப்படின்னா காலத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையே நீங்கள் வந்து சுமக்க வேண்டியிருக்கும். அதுவும் குறிப்பாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வருகிற போது 95 நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை ஏன் அந்த இயக்குனர் 97 சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்கு எழுகிற போது அதற்கு நான் விடை தெரியாமல் உங்களை குற்றவாளியாக நிறுத்தும். அப்போது ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது. இது குறித்து அன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்த டிஜிபியாக இருந்த ஐயா வைகுந்த் அவர்கள் நேரடியாக என்னோடு அந்த செய்தியை வந்து பகிர்ந்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மாவிடம் அவர் போய் சொல்லுகிற போது, அவர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது, இது மிக மோசமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அரச பயங்கரவாதம், சாதிய இழிவு, ஒரே சாதி இளைஞர்களை ஒருங்கிணைத்து, அதாவது காவல்துறையில் ஒரே சாதி இளைஞர்களை 60 ஒருங்கிணைத்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிக மோசமான கொடூரமான தாக்குதல் அப்படின்னு நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். எந்த சம்பவத்தை? கொடியன்குளம் சம்பவத்தை.
அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கொடியம்குளம் மக்களிடம் சென்று என்னுடைய தலைமையில் இயங்குகிற காவல்துறை இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை செஞ்சதுக்காக நான் உங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே வச்சு அந்த கொடியம்குளம் மக்களிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் அவர் வந்து பதிவு செய்தார். அதில் அவர் ரொம்ப கண்கலங்கி சொன்னது என்னென்னா, இந்த சாதி வெறி பிடித்த காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் ஒரு ஈனத்தனமான ஒரு செயலை செஞ்சாங்க. அது என்னென்னா, படித்த பிள்ளைகளினுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்து அவங்க புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு நெருப்பு வச்சு கொளுத்துனானுங்க. அவங்களெல்லாம் என்னால் மனிதர்களாகவே ஏற்றுக்கொள்ள முடியல. இவ்வளவு பெரிய ஈன செயலை வரலாற்றில் எவனும் செய்திருக்க மாட்டான். அதன் பிறகு நான் எந்தெந்த பிள்ளை என்னென்ன படிப்பு படிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு, அவங்க எங்கெங்கே படித்தாங்கிறத கேட்டு, அவர்களுக்கான அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்தேன் அப்படின்னு ஐயா மதிப்புக்குரிய வைகுந்த அவர்கள் வந்து ஒரு நாள் பேசி கொண்டிருந்தார். இப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இந்த ஜெயலலிதா ஆட்சியில் தான் இந்த கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக எல்லாருக்குமே தெரியுது. அந்த நேரத்தில் வந்த பத்திரிகை செய்திகள், அந்த ஊடக பதிவுகள், அது எல்லாமே இன்றைக்கி இருக்கிறத மாதிரி வந்து அன்றைக்கி ஊடகம் இல்லை, இல்லைன்னா இன்றைக்கி நார் நாராக கிழிச்சிருப்பாங்க. அன்னைக்கு வந்து எல்லாமே மறைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆக தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு அடர்த்தியான சிந்தனையாளர், ஒரு ஆளுமையான சிந்தனையாளர், ஒரு கலைநயமிக்க ஒரு சிந்தனையாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளியாக இருக்கிறவர் ஏன் வரலாற்றை திரிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எதிர்காலத்தில் தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் வரலாற்றை நடந்தது மாதிரியான வருடங்களை தேதிகளை குறிப்பிட்டு பேசணும். நீங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி பல்வேறு சர்வதேச திரைப்படங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேதி நேரம் உட்பட சொல்லி வந்து படங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க. அதுதான் வந்து படைப்பாளியினுடைய நேர்மை அப்படின்னு நான் கருதுகிறேன். இப்போது அந்த கொடியங்குளத்துக்கு உண்மை கண்டறிய செஞ்ச குழுவில் இருந்து ஆமாக்ஸ் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் 95 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒரு கமிஷன் வந்து அமைச்சாங்க, கோமதி நாயகம் கமிஷன். அந்த கமிஷன் வந்து இதை ஜாதி கலவரமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியாகாமையே இருந்துச்சு. திமுகவும் ஒரு புதிய கமிஷனை வந்து அமைக்கலை. தேர்தலின் போது அந்த மக்களுடைய துயரத்தை வாக்குகளுக்காக பிரச்சாரம் செஞ்சாங்களே ஒழிய தேர்தலுக்கு பிறகு ஒன்றுமே நடந்துக்கல. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்பது தேர்தலுக்கு முன்பு ஒன்றாகவும் தேர்தலுக்கு அப்புறம் ஒன்றாகவும் தான் இருக்கும். தேர்தலுக்கு முன்பு அக்கறையாக நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிற திராவிட இயக்கங்கள் கட்சிகள் தேர்தல் முடிஞ்ச உடனே வழக்கம் போல் வந்து அதை தூக்கி குப்பையில் போட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த கோமதி நாயகம் கமிஷன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத, மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் செஞ்ச ஒரு கமிஷன் அந்த கமிஷன். அவர்கள்லாம் எப்படி நான் வந்து அவர் வந்து ஒரு மூத்த ஒரு நீதிபதி, அவர் எப்படி இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறாரு, அங்கே நடந்த சம்பவத்தை எப்படி மூடி மறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எதிர்கால தலைமுறை உங்களை எப்படி மன்னிக்கும், நீங்கள் செத்து போனதுக்கப்புறம் உங்களை இழிவாக பேசுங்க சமூகம், நடந்தது வெட்ட வெளிச்சமான ஒரு சாதிய சம்பவம், சாதிய கொடுமை. கீழ்ஜாதிக்காரன் நல்லா இருக்கிறான், கீழ்ஜாதிக்காரன் இடத்துல பஸ்ஸை நிறுத்தினீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி அவன் உட்காந்துருவான். என் ஊருக்கு வருகிற போது நான் வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு தான் வரணும், அதனால் பஸ்ஸு நிறுத்தக்கூடாது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பல மைல் தூரம் நடந்து வருது. இந்த சம்பவத்தினுடைய அடிப்படை தெரியுங்களா உங்களுக்கு? 95 மே 26 ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னென்னு தெரியுங்களா? பேருந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு வருவதில்லை. அதனால் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் ஒரு முடிவு செஞ்சு பஸ்ஸுக்கு முன்னாடி ஒதுங்காமல் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. பஸ்ஸு ஆறு நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, பிள்ளைகள் ஒதுங்கவே இல்லை. இதுதான் நடந்த சம்பவம். இதை நினச்சி பாருங்கள் நீங்கள். அப்போ அந்த பஸ்ஸில் ஓட்டுநரும் அந்த நடத்துனரும் போய் அந்த பிள்ளைகளெல்லாம் அடித்து எல்லாத்தையும் வெளில விரட்டிட்டு பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. பிள்ளைகள் வந்து ஊருக்குள்ளே சொல்லி ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அடுத்த தடவை அந்த பஸ்ஸு வருகிற போது மறித்து ஏன்னு கேட்குறாங்க. அதனால் ஏற்பட்ட கலவரத்தினுடைய தொடர்ச்சி தான் கொடியங்குளம். ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய தாக்குதலாக நடக்குது. மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3-4 மாதங்கள் திட்டமிட்டு நடத்துது. திருநெல்வேலி மாவட்டமே 2 சாதியாக பிரிந்து கண்ட இடங்களையும் அடித்துக் கொள்கிறார்கள். பல்வேறு கொலைகள் வந்து நடக்குது. இது எதுவுமே தெரியாத கோமதி நாயகம் அவர்களுக்கு, கண் இல்லையா அவருக்கு, காது இல்லையா கேட்கறதுக்கு நான் கேட்குறேன். ஆக ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இந்த கோமதி நாயகம் வந்து அது சாதி கலவரம் இல்லை என்று சொன்னபோது அதை திமுக மறுத்தது, ஏற்க மறுத்தது. திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் தென் மாவட்டங்களில் கடுமையாக முன்வைத்தது கொடியன்குளம் படுகொலையை தான் முன் வச்சாங்க.
ஆனால் திமுக அதனால் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பெருவாரியான மக்கள் வாக்கிட்டு இந்த சாதிய சிக்கலுக்கு, இந்த சாதி வெறிக்கு, இந்த அரச பயங்கரவாதத்துக்கு ஒரு தீர்வை திமுக சொல்லும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த வாக்களிக்கிறாங்க. ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் திமுக அந்த அந்த கோமதி நாயகம் அறிக்கையை வெளியிட்டார்களே ஒழிய அதற்கான தீர்வு எதையுமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அதே மாதிரி பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி மதிப்புக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின், அது திமுக ஆட்சியில் நடக்கலை, அது அதிமுக ஆட்சியில் நடந்தது. ஏன் திமுக ஆட்சியில் வந்து எந்த சாதிய வன்கொடுமையும் வந்து நடக்கலையா நான் கேட்குறேன். நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கிற போது தானே, பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்திருக்கிற போது தானே வந்து தஞ்சை மாவட்டத்தில் கீழே வெண்மணியில் 46 பேரை சிறு குழந்தைகள் கற்பிணி பெண் வரைக்கும் ஒரே குடிசைக்களை வச்சு நெருப்பு வச்சு கொளுத்துனாங்க. என்ன நீதி கொடுத்துச்சு திமுக? அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அண்ணா என்ன நீதி கொடுத்தாரு? இந்த சம்பவத்துக்கும் கோபாலசாமி நாயுடுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை செஞ்சீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் மட்டும் என்ன யோக்கியம் நீங்கள் நான் கேட்குறேன். அண்ணா திமுகவும் திமுகவும் இல்லை, அது நீதிமன்ற தீர்ப்புன்றாங்களே. தம்பி நான் சொல்கிறத கேளுங்க, அந்த நீதிமன்ற தீர்ப்பை கொடுப்பதற்கான அழுத்தத்தை கொடுத்தது திமுக தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த அந்த நான் இப்போவும் கேட்குறேன், அந்த 46 பேரை உயிரோடு கொளுத்தியவர்களுக்கு என்ன தண்டனையை திமுக அரசு வாங்கி கொடுத்துச்சு? அப்புறம் ஜெயலலிதா ஆட்சியில் தான் நடந்துச்சு, அது ஜெயலலிதா ஆட்சியில் தான் நடந்துச்சுன்னா உங்கள் ஆட்சியிலையும் நடந்திருக்குல்ல. திமுக ஆட்சியில் எந்த சாதி கலவரமும் நடக்கலையா? துப்பாக்கி வச்சு நடத்தி நீங்கள் யாரையும் கொல்லலையா? நான் கேட்குறேன், கொடியம்பளம் சம்பவம் உண்மையா? அங்கே ஒருத்தர் கொல்லப்படுறார், தன்னுடைய மனைவியோடு வந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆண்மகன் உயர் சாதிக்காரங்களால் கொல்லப்படுறார். அதற்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பல கலவரங்களில் அந்த கொடியம்பளம் மக்கள் ஈடுபடுறாங்க. பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துக்கு வந்து கூடி திட்டமிடுறாங்க. இதை காவல்துறை உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்துறை ரெண்டும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் என்ன செஞ்சாங்க, ஆதிக்க சாதி வெறி பிடித்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இதை ஒரு பெரிய கலவரமாக்கி அந்த ஊரை அடித்து நொறுக்கி அவங்க தண்ணி கூட வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை கொண்டு போய் விஷத்தை கலந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் கொட்டி மலத்தை அள்ளி அதில் கொட்டி என்னென்ன இழிவு செய்யணுமோ அத்தனை இழிவையும் செஞ்சதை சாதி வெறியால் இல்லைன்னு சொல்கிற ஒரு கமிஷனை நீங்கள் எப்படி ஏற்பீங்க? திமுகவும் அதிமுகவும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அழித்து ஒழிப்பதில் ஒன்றா தான் நின்றுருக்கு, உயர் ஜாதிக்காரர்களோடு கைகோர்த்து தான் நின்றுருக்கு. இதுதான் வரலாறு. இந்த வரலாற்றை தான் அவன் தெல்ல தெளிவாக சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த படம் ஒரு அரச பயங்கரவாதத்தை பற்றி தான் சொல்லுது. அந்த படத்தில் வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள், மக்களை வெறித்தனமாக அடிக்கிறார்கள். யார் கொடுத்தது அந்த உரிமையை? மக்களை அடிப்பதற்கு யாருங்க கொடுத்தது அந்த உரிமையை? இப்போ கூட கொரோனா பீரியடில் கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மக்களை வரிசையாக விட்டு ஒரு வெறி பிடித்த ஒரு வெறி நாய் ஒரு எஸ்ஐ அடிக்கிறார் இன்ஸ்பெக்டர். அதை வந்து பார்த்து காவல்துறை இன்னைக்கு வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்து அந்தால வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கா இல்லையா? அப்போ மக்களை பொதுமக்களை அடிப்பதற்கான உரிமை காவல்துறைக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் கொடியம்பளத்தில் கொள்வதற்கான உரிமையே இருக்குன்னு வந்து நிறுவியிருக்குது காவல்துறை. அப்போ இதை செய்கிறது வந்து அதிமுகவாக இருந்தானே திமுகவாக இருந்தானே? அதை சுட்டி காட்டுகிற அந்த கமிஷன் வந்து மிகப்பெரிய பிழை இழைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாரி செல்வராஜ் தான் எடுத்துக்கொண்ட கதையை பற்றி மிக நேர்மையாக உண்மையாக பேசியிருக்காரே ஒழிய, இதுக்குள்ளெல்லாம் போயிருந்தால் இன்னும் கடுமையான சர்ச்சைகளை இன்னைக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கும். இவைகள் இன்னும் ஒரு படைப்பை கொண்டு வருவதற்கான விடயங்களோடு தான் இன்னமும் அந்த பொடியன்குளம் கலவரம் இன்னமும் இருக்கு. நன்றிண்ணா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.